வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கும்கி படத்தை பத்தி பார்க்க போறோம். கும்கி இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, விவசாயத்தையே தொழிலாக கொண்ட ஒரு மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் விவசாயம் முடிஞ்சு அறுவடை செய்யும் போதெல்லாம் ஒரு கொள்ள கோஷ்டி வந்து அதெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு முறை இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முறை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, இதுவே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் நாமெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு பேசும்போது, ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து நம்மளையும் நம்மளுடைய சொத்துக்களையும் காப்பாற்றிக்கணுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு சில வீரர்களை வேலைக்கு வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வெவ்வேறு ஊர்லேருந்து ஒரு 7 வீரர்களை வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த 7 வீரர்களில் ஒருத்தன் அந்த ஊர் பொண்ணு ஒன்றை காதலிக்கிறான். அந்த பொண்ணை காதலிச்சிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கொள்ளை கோஷ்டி அந்த ஊரை கொள்ளடிக்க வருது. அந்த கொள்ளை கோஷ்டிக்கிட்டு இருந்து அந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்றினாங்களா, அந்த காதல் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை. நான் இதுவரைக்கும் சொன்னது கும்கி படத்துடைய கதை கிடையாது. உலக புகழ்பெற்ற இயக்குனரான அகிரா குரோசாவாவுடைய 7 சாமுராய் படத்து கதை. இந்த படத்து கதையை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து கும்கி படத்துடைய கதையை பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்திருக்காங்களே தவிர ஈ அடித்தாங்க அப்படிலாம் அடிக்கலை. இந்த படத்துடைய கதை வேறு, காட்சி அமைப்புகள்லாம் வேறு வேறு தான். இப்போது கும்கி படத்துடைய கதையை பற்றி பார்ப்போம். விவசாயத்தை தொழிலாக கொண்ட மலைவாழ் மக்கள் அவங்களுடைய பயிர்கள்லாம் அறுவடைக்கு வரும்போது காட்டு யானை ஒன்று வந்து பயிர்களையும் நாசம் பண்ணிவிட்டு ஊர் மக்களையும் சாகடிச்சிட்டு போயிடுது. அந்த யானைக்கிட்டேருந்து தங்களையும் பயிர்களையும் காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கும்கி யானையை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த கும்கி யானையை ஏற்பாடு பண்ணுறதுல நடந்த ஒரு சின்ன சிக்கலில், கோயில் திருவிழாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யானையை வச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு இந்த தகவல் போனவுடனே அவன் ஒரு 2 நாளைக்காக இது கும்கி யானை தான் அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்காக இந்த கிராமத்துக்கு வர்றான். வந்த இடத்துல கதாநாயகியை சந்திக்கிறான். கதாநாயகியை சந்தித்த உடனே காதல் ஏற்படுது. கதாநாயகியை விட்டு பிரிய மனசு இல்லாமல், இது கோயில் யானை இல்லை கும்கி யானை தான் அப்படின்ற பொய்யை மெயின்டைன் பண்ணிட்டு அதே ஊரில் அது வாழ ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அறுவடை நாள் வருது, காட்டு யானையும் வந்துடுது. இந்த காட்டு யானைகிட்டருந்து ஊர் மக்களையும் ஊரையும் காப்பாற்றினாரா, கதாநாயகியை கைப்பிடிச்சாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையை ரொம்ப அழகாகவும் எல்லாருக்கும் பிடிக்கும் விதமாகவும் பிரபு சாலமன் எடுத்திருக்காரு. ஒரு யானையை முக்கிய கதாபாத்திரமாக வச்சு இந்த படத்தை தைரியமாக எடுத்ததுக்காக பிரபு சாலமனை பாராட்டியே தேரணும். ஒரு யானையை வச்சு படம் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நம்ம ஊரில் மிருகவதை சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த மிருகவதை சட்டத்தை வச்சு மிருகங்களை காப்பாற்றினாங்களோ இல்லையோ சினிமாக்காரங்களை ரொம்பவும் வதச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம ஒரு படத்தில் மிருகங்களை பயன்படுத்தி ஷூட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு எந்தெந்த மிருகங்களை பயன்படுத்த போகிறோம், அந்த மிருகங்கள் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிட்டு அவங்ககிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கணும், இந்தந்த தேதியில் இந்தந்த மிருகங்களை வச்சு ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கமிட்டியில் வச்சு அதை பாஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த தேதியில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தேதியில் அவங்க நேரடியாக பார்வையிட வருவாங்க. இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஷூட்டிங்கில் நடித்த மிருகங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு படத்தில் 10 சீனில் மிருகங்கள் நடிக்கிற சீன் வருதுன்னு வச்சுங்களேன், 10 டிஃப்ரெண்ட் டேட்டில் 10 முறையுமே இதே ப்ராசஸ்ஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரி, ஒரு வழியாக படத்தையும் எடுத்து முடித்தாச்சு, சென்சாருக்கு அனுப்புறதுக்கு முன்னால் இந்த படங்களில் எங்கெல்லாம் மிருகங்கள் வருதோ அந்த மிருகங்கள் வர்ற சீன்லாம் கட் பண்ணி ஒரு சீடியில் போட்டு அந்த மிருகங்கள் வர்ற சீன்லலாம் என்னென்ன டைலாக் பேசியிருக்கோன்றதை இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டு கொண்டு போய் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அந்த மிருகங்களை துன்புறுத்துறதுக்கான காட்சிகள் வருதா, ஏதாவது மிருகங்களை அசிங்கமாக பேசியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் சர்டிஃபிகேட் அவங்க அதை ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. அந்த என்ஓசியை கொண்டு வந்து கொடுத்தா தான் படமே சென்சார் ஆகியிருந்தால் கூட சென்சார் போர்டில் சென்சார் சர்டிஃபிகேட்டை நம்ம கையில் கொடுப்பாங்க. சினிமாவில் மிருகங்களை இப்படி இப்படி தான் பயன்படுத்தணும்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு போனால் பெரிய லென்த்தாக இருக்குன்றதுனால ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு கோழியை அறுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குதுன்னு வச்சுங்க, அது அலோடு கிடையாது, அது மிகப்பெரிய குற்றம். ஆனால் அதே கோழியை தந்தூரி சிக்கனாக்கி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சீன் வைக்கலாம், அது அலோடு. இந்த மாதிரி கேனத்தனமான சட்டங்கள்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்கும். அதுவும் சினிமா காலம் மேலே தான் இதை பொறுத்துவானுங்க. வேறு ஏதாவது துறையில் கொண்டு போய் பார்த்து நான் மதிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி என்ஓசியெலாம் கொடுத்தா தானே சர்டிஃபிகேட்டே கொடுக்குறேன், சர்டிஃபிகேட் இருந்தால் தானே படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். சில படங்கள் என்ன ஆகுது தெரியுங்களா, நமக்கே தெரியாமல் பேக்ட்ராப்பில் ஆடோ மாடோ கோழியோ கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சென்சார் வரைக்குமே அதை கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த படத்தை கொண்டு போய் சென்சாருக்கு போட்டு காட்டும்போது அவன் கேட்பான், இந்த ஆடு மாடுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இருக்குதா, என்ஓசி வாங்கிட்டீங்களான்னு.
அறடா இதை கவனிக்காம மூட்டமேன்னு அப்போ தான் திணறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரிலீஸ் வரைக்கும் போய் ரிலீஸ் தள்ளி போன படங்கள்லாம் கூட உண்டு. ஆனால் நம்ம ஊரில் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது க்ரீன் சேனல் வழியாக போய் உள்ளே கட்டிங் கட்டிங் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலான்னு வச்சுங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம்தான் மிருகங்களை வச்சு படம் எடுக்கிற படங்கள்லாம் வெளியில் வருது. அதுபோக இந்த படத்தில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத லொக்கேஷன்களை தேடி பிடிச்சி படமாக்கியிருக்கிறாங்க. லொக்கேஷனை காட்டுறதுக்காக சீன்ஸ் எல்லாம் வைக்காமல் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அங்கே படமாக்கியிருக்கிறாங்க. அதுக்காக ஒளிப்பதிவாளர் சுகுமாரை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இசையமைப்பாளர் இமான் தான். அவருடைய பாடல்கள் ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்தால் கூட இந்த படத்துக்கு கன கச்சிதமாக பொருந்திருக்கு. இந்த படத்தில் நடிகர்களுடைய தேர்வுலாம் மிக பொருத்தமாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் தம்பிராமையாவுடைய செலெக்ஷன், அவர் இடத்துல இன்னொரு நடிகரை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இன்னும் கூட சொன்னால் கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும். எம்ஆர் ராதாவை மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துடைய அறிமுக ஹீரோ விக்ரம் பிரபு ஒரு யானை பாகனை பார்த்த மாதிரியே இருக்குது, யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அதே போல் ஹீரோயின் மலைவாசி பொண்ணு மாதிரியே இருக்குது. ஹீரோயினுக்கு அப்பா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு குறை, பெரிய குறை அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த படத்துடைய கிராஃபிக்ஸ் தான். இந்த படத்தில் திரைக்கு முன்னாலேயும் திரைக்கு பின்னாலேயும் வேலை பார்த்த அத்தனை கலைஞர்களுக்கும் விருதுகளை வாரி குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. காதலுக்கு மரியாதை மாதிரி ஒரு கண்ணியமான காதல் கதையை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு பிரபு சாலமன். இந்த படத்தை கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பாருங்கள். அப்புறம் இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தை இயக்குனர் லிங்குசாமி தன்னுடைய திருப்பதி பிரதர்ஸ் கம்பெனிக்காக தயாரிச்சிருக்காரு. அவருக்கு 6 கோடி ரூபாய் செலவாயிருக்கு இந்த படத்தை தயாரிக்க. 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த இந்த படத்தை 10 கோடி ரூபாய்க்கு ஸ்டுடியோ கிரீனுக்கு விற்றுருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் இந்த படத்தை 16 கோடி ரூபாய் வரைக்கும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன்கிட்டேருந்து வாங்கின அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் லாபம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்த ரசிகர்களுக்கும் முழு திருப்தியாக இந்த படம் கொடுத்துருக்குது. இந்த படத்துக்கு தமிழ்டாக்கீஸோடைய ரேட்டிங் என்னென்னா, எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுமையிட கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் கண்டுமகிழ கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.